ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேஎம்ஜிஎஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ் ஆஃபீஸு பேசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் டெய்லி நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸு வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே கூட சம்பாதிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா மாதம் 13,000 தராங்க மாத சம்பளம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸு பீப்புளுக்கு எவ்வளோ சம்பளம்னா மேக்ஸிமம் வந்து 1,00,000 வரைக்கும் மாதம் சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்கிறது மாதம்தான். ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், இது என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸு வந்து பவர் பாயிண்ட் மெயினாக தெரிஞ்சிருக்கணும். பவர் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் இன்டர்வியூவில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எம்எஸ் ஆஃபீஸு பேசிக் பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். பவர் பாயிண்ட் பேசிக் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வேர்டு, அதுக்கப்புறம் எக்ஸல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெயினாக வந்து இப்போ எல்லா கம்பெனிலையும் பவர் பாயிண்ட் தான் கேட்குறாங்க, ஓகேங்களா. வேர்டு எக்ஸல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வந்து அதுலேயும் டெஸ்ட்டு வைப்பாங்க ஒரு சில கம்பெனியில். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன பார்க்கலாம், ஒரு ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கம்யூனிகேஷன், சாரி ஃபஸ்ட்டு டிகிரி இது பார்த்துடலாம், என்ன குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி உங்களுக்கு இருக்கணும் கம்பல்சரியாக. ஸோ எனி டிகிரினா நீங்கள் வந்து இப்போ ஸோ ஒரு சிலர் பிஏ படிச்சிருப்பாங்க, தமிழ் படிச்சிருக்கேன், நான் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், இல்லை பிகாம் படிச்சிருக்கேன். ஸோ எனி டிகிரி, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும் அவ்வளோதான். இந்த நீங்கள் வந்து டிகிரியில் பாஸ் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட், ஓகேங்களா. ஸோ இதை வந்து கம்பல்சரி. ஸோ வந்து அடுத்தபடியாக உங்களுக்கு கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிட்டன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்குள்ள கிளைண்ட்டு வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கிற படித்து பார்த்து உங்களுக்கு அந்த ஜாபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இங்கே ரொம்ப இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கனால போதும். ஒரு சில கம்பெனியில் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழில் தான் இருக்குது பேச போகிறாங்க. கம்பெனிக்குள்ளே இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போனோன்னா உங்களுக்கு கம்பெனியில் தமிழில் தான் பேச போகிறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஜாப் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சால் போதும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங். ஸோ டைப்பிங் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான், ஆனால் தெரிஞ்சிருந்தா நல்லது உங்களுக்கு. டைப்பிங் வந்து ஒரு சில கம்பெனிலாம் டெஸ்ட் வைப்பாங்க, எடுத்தோன்னா டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ டைப்பிங் டெஸ்ட்டில் நீங்கள் லோயர், அந்த டைப்பிங் லோயரில் என்ன குவாலிஃபிக்கிறீங்களோ அதே மாதிரி 30 words per minute நீங்கள் ஒரு நிமிஷத்தில் 30 words அடிக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே மெயினாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக்கு பவர் பாயிண்ட்டு வேர்டு எக்ஸலு அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த அதுக்கப்புறமா இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பிங்கு. ஸோ டைப்பிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்பிங் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் டைப்பிங் மாஸ்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் அதில் வந்து டெய்லி நீங்கள் அடித்து பார்த்திங்கனாலே உங்கள் டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து இன்டர்வியூவில் வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து வீட்டிலேருந்தே பார்க்குற மாதிரி ஆஃபர் வச்சுருக்காங்க, ஆனால் அது ஸ்டார்டிங்லேயே எல்லா கம்பெனிலையும் ஆஃபர் இருக்காது. இப்போ ஸ்டார்டிங்கில் பேசிக்கே உங்களுக்கு அவ்வளோ தெரியலன்னா
வீட்டிலேருந்து பார்க்குறன்னா கஷ்டம் அவங்களுக்கு சொல்லித்தரது. ஸோ நீங்கள் ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்குற மாதிரி வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா மாதம் வந்து 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க பவர் பாயிண்ட். ஸோ பவர் பாயிண்ட் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பேசிக் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் டெக்னிக்கலாக எல்லாேருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அதை தான் நம்ம வீடியோவில் நம்ம சேனலாக நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்டார்டிங் பவர் பாயிண்ட்டு சொல்லித்தருவோம், அதுக்கப்புறம் வேர்டு, அதுக்கப்புறம் எக்ஸெல், அந்த மாதிரி டெய்லி நீங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மறக்காமல் டெய்லி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பவர் பாயிண்ட் கற்றுக்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.